அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா கோகுல கிருஷ்ணன் கூட திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளராக இருந்தவர். அவர் பிற்காலத்தில் ஜட்ஜாக இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். ஆக இதை வைத்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. மேலும் அந்த நீதிபதி பொறுத்த மட்டும் அவர் மீது தனிப்பட்ட எந்த விதமான எங்களுக்கு வருத்தமும் இல்லை. அவர் எஸ் டன் இஸ் டியூட்டி. அவர் அதாவது நீதிபதிகள் வந்து சில நேரங்களில் அவர் எழுதுகிற தீர்ப்புகள் எல்லாமே 100க்கு 100 சரியாக அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடிபடுறது உண்டு. அதே போல் எங்களுடைய வழக்கறிஞர் அது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், அது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி யூ காட் அ குட் கேஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். தட்ஸ் ஆல். சார், இப்போது நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க திமுகவில் இருக்க யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பலமுறை பல செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. இந்த தீர்ப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி அதாவது வந்து சிட்டிங் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த அஃபென்ஸ் வந்து 2021 நடந்த ஆட்சியில் இல்லை, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அது மாத்திரம் ஜெயலலிதாவுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்கு. அது ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தில் விடுதலை பெற்று விட்டோம். இது அப்பீல் ஸ்டேட்டை அப்பீல் போட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒரு நீதிமன்றத்தில் விடுதலை கிடைத்து விட்டது. இறுதி நீ தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அது நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக முடியும். தொடர்ந்தால் அதை வரவேற்பு. அதை பற்றி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எந்த வழக்கையும் சந்திக்க தயார். இப்படி தான் சொன்னாங்க 2G 2G. என்னாச்சு இன்றைக்கு? அதையா எந்த சிஏஜியை வச்சு 2G போட்டாங்களா? 7.5 லட்சம் கோடி அதே சிஜி மோடி மேலே சொல்லியிருக்கு. இதெல்லாம் மக்கள் மதிக்கு தெரியாதா? ஏதாவது இம்பேக்ட் இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டை பற்றி யாராவது ஒரு பரபரப்பான செய்ய எக்ஸப்ட் பிஜேபியை தவிர வேறு யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்க? யாரும் கண்டுகொள்ளவே இல்லை, வருத்தப்படவும் இல்லை. காரணம் இட் இஸ் ஆல் ரொட்டீன் கோயிங் ஆன் இன் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி இதை இப்படிப்பட்ட வழக்குகளை கூட மிக மிக கேலி கூத்தான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய அரசியல் ஏற்படுத்தி பாஜக அரசு தான். காரணம் என்னென்னா, அரசியல் பழிவாங்கும் படல் என்பது தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கு. நீதிமன்றத்தை பற்றியோ நீதிபதி பற்றியோ நாங்கள் குறை சொல்லவில்லை. உச்சநீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது அருமையான வழக்கு. இந்த வழக்கில் வலுவான எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கேயோ இந்த ஜெயலலிதா குறிப்பிட்டது போல் இந்த பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் நடுநிலையாக சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு லஞ்சம் வாங்கினார், ஊர் கொள்ளையடித்தார், இப்படி மக்களுடைய வரிப்படத்தில் பண்ணாருங்கன்னு இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க? இல்லை, டெக்னிக்கலாக இவ்வளோ ரூபா இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறவங்க ஃபாலோ பண்ணல, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆல் தீஸ் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் வில் டிஸ்கஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். வில் கெட் அ கிராண்ட் அக்விட்டல் தேர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.